Hello guys, in the video la fish tank la rain water use pannalama adavadhu fish tank la mala thanni use pannalama appadingiradha dhaan paaka porom. First of all, endha oru scientific ana theoryum fish tank la rain water use pannalam illa use panna koodadhu appdinte endha oru advice um pannala. So neenga oru vela unga fish tank la rain water use pannanum nu nenacheenga na first andha rain water la irundhu sample collect panni adha neenga test pannanom. Adu koodave உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிற போர் வாட்டரோ இல்லை கார்ப்பரேஷன் வாட்டரோ அதையும் எடுத்து டெஸ்ட் பண்ணணும். இந்த ரெண்டு சாம்பிளையும் இப்போ நான் சொல்ல போகிற 4 டெஸ்ட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா TDS, PH, KH அப்புறம் GH அந்த ரெண்டு சாம்பிளையும் இந்த 4 டெஸ்ட்டும் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு நீங்கள் ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணலாமா இல்லை போர் வாட்டர் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதாவது மழை தண்ணிக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு சூட்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக மழை தண்ணியை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை போர் வாட்டரோட ரிசல்ட்டு தான் உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு சூட்டபுளாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில இடங்களில் பக்கத்தில் ஏதாச்சும் கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். அதனால் நிலத்தடி நீரில் கெமிக்கல்ஸ் கலந்துருக்கும். அதே மாதிரி கார்ப்பரேஷன் வாட்டர்லேயும் பார்த்திங்கன்னா சில நேரம் குளோரின் கலந்துருக்கும். இந்த மாதிரி வேறு சுச்சுவேஷனே இல்லை, வேறு வழியே இல்லை அப்படின்றவங்க தாராளமாக மழை தண்ணியை யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மழை தண்ணியை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு பெரிய டேங்க்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மழை இல்லாதப்போ அதாவது சம்மர் சீசனில் கூட நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த வாட்டரை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வாட்டர் கெட்டு போகாது. அதே மாதிரி மழை தண்ணி கலெக்ட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மழை பெய்யும்போது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாள் தொடர்ந்து பெய்யும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் முதல் நாள் பெய்கிற மழையில் தண்ணியை கலெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா முதல் நாள் பெய்கிற மழையில் நிறைய ஆசிட்ஸும் கெமிக்கல்ஸும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 2வது நாள்லேருந்து தான் மழை தண்ணியை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி ஒரு ப்ராப்பரான செட்டப் ரெடி பண்ணி தான் ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணணும். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு மொட்டை மாடியில் விழுற தண்ணி அதுக்கப்புறம் ரூஃபில் விழுற தண்ணி எல்லாம் பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி அதை ஃபிஷ் டேங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா மொட்டை மாடியிலையோ இல்லை ரூஃப்லேயோ நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதே மாதிரி அது உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு ஹார்ம்ஃபுல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு செட்டப் ரெடி பண்ணி தான் நீங்கள் ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணணும். அப்படி ஒருவேளை வேறு வழி இல்லை, உங்களுக்கு ரூஃபில் விழுற தண்ணியை தான் யூஸ் பண்ணணும், மொட்டை மாடியில் விழுற தண்ணியை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள் ஃபிஷ் டேங்கில் யூஸ் பண்ணணும். என்னோட பர்சனலான கருத்து என்னென்னா நீங்கள் போர் வாட்டரோ இல்லை கார்ப்பரேஷன் வாட்டரோ உங்களுக்கு க்ளீனாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த வாட்டரையே உங்கள் ஃபிஷ் டேங்குக்கு யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ரெயின் வாட்டர் டாக்ஸிக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஒரு 4 டெஸ்ட்டு, அதாவது டிடிஎஸ், பிஹெச், கேஹெச் அப்புறம் ஜிஹெச். இந்த டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கிட் அமேசானில் விற்கிறாங்க. பட் ஆனால் அந்த கிட்டோட விலை பார்த்திங்கன்னா 3000 ரூபாய். ஒருவேளை உங்களுக்கு வசதி இருக்குன்னா நீங்கள் 3000 ரூபாய் கொடுத்து அந்த கிட் வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மெத்தட் சொல்கிறேன், அந்த முறைப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டப்பில் ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் சீப்பான ஒரு 4-5 ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வாங்க. மேபி மொலியோ இல்லை கப்பியோ வாங்கிட்டு அந்த டப்பில் விட்டு ஒரு 2 மாதத்துக்கு வளருங்க. 2 மாதம் கழித்து அந்த ஃபிஷ்ஷஸோட ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு நோட் பண்ணி பாருங்கள். அதாவது அந்த ஃபிஷ்ஷஸ் ஹெல்த்தியாக இருக்கா, அப்புறம் ஆக்டிவாக இருக்கா, ஏதாச்சும் டிசீஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் தைரியமாக ரெயின் வாட்டரை உங்கள் மெயின் ஃபிஷ் டேங்கில் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை ஃபிஷ்ஷஸ்க்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, மேபி ஒரு டிசீஸ் இருக்குது, இல்லை ஃபிஷ்ஷஸ் ரொம்ப லேசியாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த ரெயின் வாட்டரை உங்கள் ஃபிஷ் டேங்கில் ஆட் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அக்வாரியம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். விருப்பப்பட்டீங்கன்னா அதெல்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.